பாரதத்தில் மிகச்சிறப்பான மிக முக்கியமான பகுதி. நான் முதல் நாளே சொன்னேன், பாடுகின்றவர்கள் கேட்பவர்களுக்காக மட்டும் பாடினால் அது ஜீவன் உள்ளதாக இருக்காது. பாடுகிறவர்களும் அதை ரசித்து அனுபவித்து பாடினாதான் சிறப்பாக இருக்கும். சமைக்கிறவங்க யாருக்கோ சமைக்கிறோன்னு ஏனோ தானோன்னு சமைச்சால் நல்லா இருக்காது. அது இவ்வளோ சுவையாக இருக்கும் என்று ரசித்து ருசித்து செய்தால்தான் இருக்கும். நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்லதை செய்தால் நல்ல வாழ்க்கை அமையும். இப்போ தெரியாது, வயதான காலத்திலே நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரவர் வேலையாக போயிடுவாங்க. அதில் இப்போ கேட்கவே வேண்டாம், ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் தான் பையன் நம்ம பையன். ப்ளஸ் டூ படித்து காலேஜுக்கு போயிட்டு அவன் நம்மக்கிட்ட வரவும் மாட்டான், பேசவும் மாட்டான். ஹாஸ்டல் வாழ்க்கை பிடிச்சி போனால் அங்கேயே. இப்போ பெண்களும் அதே மாதிரி தான், அப்புறம் பிடிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அப்போ தனிமை என்ற ஒன்று வயதான காலத்திலே வருகிற பொழுது நமக்கு யார்த்தோட பெண்களை கல்யாணம் பண்ணி அனுப்பிடுறோம். உள்ளூரில் இருந்தால் கூட அவளுக்கு வர நேரம் இல்லை, எனக்கு வீட்டு வேலை சரியாக இருக்குது, நான் கடைக்கு போனோம், என் குழந்தைகளை பார்க்கணும். பையனுக்கு கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு போனால் அவன் எனக்கு லீவே கிடைக்கல. அதில் இப்போல்லாம் வெளிநாடு சர்வசாதாரணம். அப்போ யோசித்து பாருங்கள், பணம் சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது, படிப்பு சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது, பதவி சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது, ஆனால் முதுமை என்பது எல்லாருக்கும் வரும். வயசாகிற முதுமை என்பது எல்லாருக்கும் வரும், ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும். அந்த முதுமை காலத்திலே நாமும் நம்முடைய நினைவுகளும் மட்டும்தான் துணை. இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் இளைஞர்களாக இருக்கிற போது எந்த நினைவுகளை உள்ளே போட்டுக்கொள்கிறீர்களோ அது வயதான காலத்திலே உங்களுக்கு துணை இருக்கும். நாம் படித்த புத்தகங்கள், நாம் சாப்பிட்ட சாப்பாடு, நாம் பழகிய மனிதர்கள், இதையெல்லாம் அசைபோடுவதற்கு முதுமை துணையாக இருக்கும். இது ஒன்றையுமே நம்ம தேடிக்கலைன்னா எதை அசைபோடுவோம்? புல்லை மேய்ஞ்சா தான் மாடு அசைபோட முடியும், மேயாமே இருக்கிற போது அசைபோட ஒன்றும் இருக்காது. அப்போ அந்த வயசான காலத்தில் என்ன ஆகும்? வாழ்க்கையே வெறுத்து போகும், உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு வியாதி சொல்ல தோணும். அடுத்தவர்கள் நம்மை கவனிக்காமல் இருந்தால் அந்த ஏக்கத்திலேயே நாலு நாள் கழித்து போகிறவன் இன்றைக்கே போயிடுவோம். அதனால தான் சொல்லுகின்றேன், எதற்காக நல்லதை படிக்கிறோமோ கேட்குறோமோ இல்லை, நமக்காக, நம்முடைய முதுமை காலத்திலே நமக்கு துணையாக. காலையில் 8:30 உட்கார்ந்தா 9 கூட ஆகிடும், 9 உட்கார்ந்தா சாயந்தரம் சுவாமி விளக்கேற்ற 5:30 எழுந்திருக்கிற வரைக்கும் என்னை சுற்றி கரையான் புற்று மூடினா கூட தெரியாது, புஸ்தகம் தான் என் கையில். அந்த படிக்கிற பழக்கம் இல்லைன்னா தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நேரம் சமைப்பீங்க? எவ்வளோ நேரம் அடுத்தவங்ககிட்ட பேச முடியும்? அதிலே நாம் பேசுகிற பேச்சை 100 பேர்கிட்ட பேசினா 70 பேர் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, சும்மா ஓம்பாங்க. நம்ம கஷ்டமோ நம்ம சுகமோ அவங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி அக்கறை இல்லை. மீதி இருக்கிற 10 பேரில் 4 பேர் நம்முடைய பலவீனத்தை தெரிந்து நம்மை கேலி செய்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. மீதி இருக்கிற 3 பேர் அறகுறை கேட்பான். நம்ம கஷ்ட நஷ்டங்களை சொல்லும்போது கேட்கறதுக்கு ஒத்த ஆள் கிடைச்சா அதே பெருசு, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரிகிறோம். அதனாலே இது போன்ற நல்ல நூல்கள், நல்ல செய்திகள், இவற்றையெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சா மட்டும் போகாது, பணத்தால் கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது ஐயா. 100 பவுன் நகை வாங்கி பேங்க்கில் வச்சா வயசான காலத்தில் அதை போட்டுக்க முடியாது, கழுத்தில் புண்ணு வரும். வீட்டில் வச்சாலும் பயம், வெளியில் போட்டுட்டு போனாலும் பயம், பேங்க்கில் வச்சாலும் பயம். நோட்டாக சேர்த்து சேர்த்து பேங்க்கில் வச்சா, ஏன்னா நோட்டில் மெத்த தைச்சா படுக்க முடியும்? 10 வீடு வாங்கினா 10 வீட்லேயுமா நம்மால் படுக்க முடியும்? முடியாது. அன்ன விசாரம், அதுவே விசாரம், சொர்ண விசாரம், தொலையா விசாரம், பண்ணு மங்கையறை பண்ணு விசாரம், பலகால் விசாரம், என்ன விசாரம் வைத்தா இறைவா கச்சி ஏகம்பகனை யார் பட்டினத்தார். அவருக்கு எந்த விசாரமும் இல்லை, நமக்காக சொல்கிறார். என்ன சமைக்கிறது,
நாளை கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறதா பொரியல் வைக்க, இது ஒரு பெரிய பிரச்சனை. அன்ன விசாரம் அதுவே விசாரம். அதுக்கடுத்து சொர்ண விசாரம், காசு ஏற்றணுமே, பவுன் விலை ஏறுதே, சொர்ண விசாரம் தொலையா விசாரம். அதுக்கப்புறம் கல்யாணம் வேணும், பேரம் பேத்தி வேணும், மங்கையறை பண்ணு விசாரம், பலகால் விசாரம், இது முடியவே முடியாது. இந்த விசாரத்துக்கு முடிவே கிடையாது. அப்போ இத்தனையும் வைத்து கூட நம்ம போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம்? நான் இது உங்களுக்காக பேசுகிறேன், நான் முதல்லையே சொல்லிட்டேன், எனக்காக பேசிக்கிறேன். ஏன்னா நாம் பேசுகிறது அடுத்தவங்க காதில் மட்டும் இல்லை, நம்ம காதிலையும் விழுகிறது. நம்ம ரொம்ப பேர் மற்றவங்களுக்காகவே பேசிக்கிட்டு இருக்கோம், அறிவுரை சொல்கிறோம், அப்படி இரு இப்படி இருங்கிறோம், அது நம்ம காதலி விழுந்தால் நாம் அப்படி இருப்போம் இல்லையா, இருக்கிறது இல்லையே, ஊருக்கு உபதேசம், தப்பு. அதனாலே பிறக்கும்போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும்போது கொடு போவதில்லை, இடையில் வந்தது இறைவன் தந்தது என கொடுக்கறியாத குலாமருக்கு என் செய்வேன் இறைவா, கச்சி ஏகம்பனே. ஒத்தருக்கொத்தர் பணத்தால் மட்டுமல்ல, நம்மால் முடிஞ்ச உதவியை செய்யணும், உதவியை செய்யணும். வயசானவங்க ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருந்தால், இங்கே இருக்கும்போது நான் பால் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு வாங்கித்தரேம்மா, இப்போ நான் படியேறினேன், இந்த அம்மா வேட்டைக்கு நான் புதுசு, இந்த பலபற்ற கோயிலுக்கே நான் புதுசு, இன்றைக்கி தான் அஞ்சாம் நாள் வர்றேன். முதல் ரெண்டு நாள் ஆட்டோ டிரைவர் பையன் ஏற்றி விட்டான், ஒரு நாள் டிரைவரே ஏற்றி விட்டார், ரெண்டு நாளாக அந்த பூ வைக்கிற பொண்ணு நேற்றுக்கு அவள் வந்து ஏற்றி விட்டார், இன்றைக்கி நான் ஆட்டோவிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாலே அவள் ரெடியாக நிற்கிறா, என்னை படியேற்றி விட. அவள் எனக்கு பொண்ணா, அக்காவா, தங்கையா, அம்மாவா, யார்? நான் அவளுக்கு என்ன கொடுக்க போகிறேன், எதுவும் இல்லை. ஆனால் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பு இருக்கே, அவளுக்கு நாளைக்கு யாராவது செய்வாங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவும் அப்பாவும் நானும் வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுனால எந்தெந்த ஊரிலேயோ யார் யாரோ நமக்கு போடுகிறார். நாம் செஞ்சவங்களே நமக்கு திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இந்த பாரதத்திலே மிகப்பெரிய ஒரு பாத்திரம். ஏனென்றால் ஆடு மாடு சேனையும் கோடி கோடி செல்வமும் கூட வராது. ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. தர்மம் தலை காக்கும், தானம் வேற தர்மம் வேற. நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு பேர் தர்மம். ஒருத்தர் வந்து இல்லைன்னு கேட்டால், நீங்கள் உங்ககிட்ட இருந்து எடுத்து ஒரு 10 பைசாவை போடுறீங்களே அது தர்மம். உங்கள் வீட்டில் மிஞ்சி போன 4 இட்லியை போடுறீங்களே அது தர்மம். தானம் எது தெரியுமா? கேட்ட பிறகு கொடுப்பது தர்மம். கேட்காமையே, ஐயோ அந்த ஆள் பசியோடு இருக்காரு, நம்ம தேடி போய் கொடுக்குறோமே, அது தானம். வந்தவன் கேட்கறத கொடுத்தா அது தானம், நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்தா அது தர்மம். அதனால தான் ஆண்டாள் சொன்னான், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. பிச்சைனா கேட்டு கொடுப்பது, ஐயம் என்பது கேட்காமையே கொடுப்பது. அதனால தான் தானத்திலே சிறந்தவன் கர்ணன். கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையாளி இல்லை, மார்கழிக்கு மிஞ்சிய மழை இல்லை. கார்த்திகைக்கு அப்புறம் மழை பெஞ்சு பிரயோஜனம் இல்லை. கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையாளியும் இல்லை, கார்த்திகைக்கு மிஞ்சின மழையும் இல்லை. ஏன்னா மார்கழி மண் மழை மண்ணுக்கு உதவாது, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிற காலம் இந்த மார்கழி. தை 1ஆம் தேதி எல்லாம் அறுவடை ஆகிடும். இப்போ மழை பெஞ்சால் அத்தனை நெல்லும் கொட்டி போகும் நிலத்திலேயே. அதனால் மார்கழியில் மழை பெஞ்சு மண்ணுக்கு உதவாது. இன்றைக்கி கொடுக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சி நடக்கிறார்கள்லாம் போடுறாங்க, எத்தனையோ நன்கொடையாளர்கள், உபயதாரர்கள். ஆனால் இது கேட்ட பிறகு கொடுப்பது, நம்மக்கிட்ட எது இருக்கோ சக்தி இருக்கோ அதை கொடுப்பது. ஆனால் உயிரை கேட்ட போதும் கொடுத்து, கவச குண்டலத்தை கேட்ட போதும் கொடுத்து, தன் புண்ணியத்தையும் கொடுத்து, தனக்கு அழிவு வரும்னு தெரிஞ்சும் கூட அத்தனையும் கொடுத்தவன் கர்ணனை தவிர யாரும் இல்லை. இப்போ குருக்ஷேத்திர யுத்தம், கௌரவர் பக்கத்திலே 17 அட்சௌகிணி, பாண்டவர் பக்கத்திலே 7 அட்சௌகிணி, அதில் 11 இதில் 7. நல்லவன் பின்னாடி 4 பேர், பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர், அயோக்கியம் பின்னாடி 3 பேரும். அதான் இங்கே தர்மத்தின் துணை இருந்த பாண்டவர் பக்கத்திலே 7 அட்சௌகிணி, ஆனால் அதர்மத்திலே இருந்த துரியோதனன் பக்கம் 11 அட்சௌகிணியே. நல்லவர்களெல்லாம் அதில் இருக்கிறார்கள், துரியோதனன் பக்கத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஏன்? அவன் ஆட்சியிலே இருக்கிறான்,
அதிகாரத்தினாலே மிரட்டலினாலே அதுக்கு பயந்து சேர்ந்தவர்கள் பல பேர். தர்மபுத்திரருக்கு இப்ப நாடு இல்லை, அவர் பக்கம் சேர்ந்தவர்கள் தர்மத்தை மறதார விரும்பி நமக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்லை என்று வந்தவர்கள்.